செல்ல பிராணிகள் வளர்ப்போர் ஆண்டுதோறும் உரிமம் பெற வேண்டும். சென்னை மாநகராட்சி உத்தரவு. யானை வழித்தட வரைவு அறிக்கையை செயல்படுத்த திமுக அரசு முனைப்பு காட்டுவது ஏன்? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கொடைக்கானலில் 61வது மலர் கண்காட்சி மே 17 தொடக்கம். நேற்று ஒரே நாளில் 3 தங்கம் விலை உயர்வு, இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்படும் பொருட்களின் எடை சரியான அளவில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். இடைக்கால ஜாமீன் பெற்ற கெஜ்ரிவால் முதல்வர் அலுவலகம் செல்லக்கூடாது, உச்சநீதிமன்றம் நிபந்தனை. கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் இந்தியா கூட்டணியை பலப்படுத்துகிறது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. காங்கிரஸ் இந்துக்களுக்கு எதிரானது, பிரதமர் மோடி விமர்சனம். தன்னை காப்பாற்ற அம்பானி அதானியிடம் மன்றாடுகிறார் மோடி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தாக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ஒவ்வொரு அங்குலமும் இந்தியாவுக்கு சொந்தமானது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ரஷ்யாவில் பாலத்திலிருந்து ஆற்றில் பாய்ந்த பேருந்து, 5 உயிரிழப்பு. பிரேசிலில் கனமழை, வெள்ளப்பெருக்கால் 100,000 வீடுகள் சேதம். தைவானில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 5.6 பதிவு. சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி, கொல்கத்தா மும்பை அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.